ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கலர் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் எந்த படத்தை பற்றி அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏவிஎம் தயாரிப்பில், பாக்கியராஜ் இயக்கம் நடிப்பு, இளையராஜா இசையமைப்பில் நம்ம ஊர்வசி கதாநாயகியை அறிமுகமாகி 1983 ஆண்டு வெளிவந்த படம் தான் நம்ம முந்தான முடிச்சு. அதுவரையிலும் ஒரு படம் 100 நாள் ஓடாத ஊர்களில் கூட 100 நாட்கள் ஓடி வசூலை குவித்த படம் இது. அருமையான கதை, திரைக்கதை, குடும்பப்பாங்கான கதை, இளமை ததும்பும் சில காட்சிகள் என அனைத்தும் கலந்த கலவையாக கொடுத்திருப்பார் நம்ம பாக்கியராஜ். 37 வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தை இப்போது ரீமேக் செய்ய உள்ளார்கள். பாக்கியராஜ் கதாபாத்திரத்தில் நம்ம சசிகுமாரும், ஊர்வசி கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிக்க போகிறாங்க. இத்தனை வருடங்கள் கழித்து தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை யாரும் ரீமேக் செஞ்சதில்லை. மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் இந்த முந்தான முடிச்சு படத்தில் சசிகுமார், ஐஸ்வர்யா ராஜேஷ் எவ்வளோதான் சிறப்பாக நடித்தாலும் பழைய படத்தோட ஒரிஜினலை நிச்சயம் பார்க்க முடியாது. ஏற்கனவே சில நல்ல திரைப்படங்கள் ரீமேக் செய்கிறன்ற பேரில் கெடுத்தவர்கள் தான் அதிகம். இருப்பினும் பாக்கியராஜோட மேற்பார்வையில் இந்த படம் நடப்பதால் நல்லபடியாக வரணும்னு நம்புகிறோம். மேலும் இந்த படத்தை பற்றின அப்டேட் நாங்கள் மறக்காமல் கொடுப்போம். அதற்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.